சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடித நீர் எப்படி குடிச்சோம் அப்படினு பார்த்தோம்னா நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய நீரை வந்து அப்படியே நம்ம குடிச்சிட்டு வந்தோம். இதனால நம்ம உடலுக்கு எலும்புகளுக்கு தேவையான தாது பொருட்கள் வந்து அப்படியே கிடைச்சிட்டு வந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற இந்த ஆர்ஓ பிளான்ட் ஐவி தொழில்நுட்பம் மூலமா தண்ணியை வந்து நம்ம சுத்திகரிச்சு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் வணிகமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு காரணம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உலக பொருளாதாரம் அப்படிங்கற ஒரு திட்டம் வந்ததனால இன்னைக்கு தண்ணீர் வந்து ஒரு வருடத்துக்கு 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு வணிக பொருளாக வந்து மாறி இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ இதனால என்ன ஆகும் அப்படினு பார்த்தோம்னா இந்த தண்ணியில இருக்க தாது பொருட்கள் நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே எடுத்துட்டு ஒரு ஜீரோ லெவல் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு கொடுக்கும்போது நம்ம எலும்புகளுக்கு தேவையான போஷாக்கு வலிமை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சத்துக்கள் தாது சத்துக்கள் அப்படின்றது எதுவுமே நம்ம உடலுக்கு வந்து வந்து சேர்றதில்லை. ஏன்னா தண்ணியை வந்து நம்ம சுத்திகரித்து ஒரு ஜீரோ லெவலில் தான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து உடலுக்கு ஒரு திருப்தி தான் அளிக்குமே தவிர உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்காது. இயற்கையிலிருந்து நமக்கு எந்த வித கெமிக்கலும் கலக்காத தண்ணீரில் வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும் கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சிட்டு நமக்கு நல்ல பாக்டீரியாவும் அந்த தாது பொருட்களும் உடலில் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து நமக்கு இயற்கையிலே உண்டு. இது வந்து நம்ம நிலத்தடி நீரை அப்படியே குடிக்கும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் தகுந்த மாதிரி வேறு வேறு மாதிரியான தாது பொருட்கள் அவங்கவுங்க கிரவுண்ட் லெவலில் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சாதான் நம்ம ஆரோக்கியமாகவும் எலும்புகளுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இந்த தண்ணீர் வந்து செயல்படும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி மாபெரும் மார்க்கெட்டிங்கில் மாட்டி தவிக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் உடலுக்கு உயிர் சக்தி மொத முக்கியமாக இருக்காது. உடலுக்கு தேவையானது முக்கியமானது இந்த உயிர் சக்தி தான். அந்த உயிர் சத்தும் உயிர் சக்தியும் அதில் இருக்காது. இந்த ஜீரோ லெவல் கண்டென்ட்டையும் நம்ம வந்து ஒரு உயிர் சக்தி உள்ள தண்ணீராக மாற்றி குடிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி கேன் வாட்டர் வந்து தவிர்க்க முடியாது, கிரவுண்ட் லெவல்லேருந்து எடுக்க முடியாது, நான் கேன் வாட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னாலும் ஸோ அதுக்கு சில பொருட்கள் மூலிகை பொருட்களை வச்சு அதை உயிர் சக்தியாக மாற்றி நம்மளால் குடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மண்பானை, அது கூட 25 கிராம் மிளகு, 25 கிராம் சீரகம், தேத்தாங்கொட்டை ஒன்று, வெட்டி வேர் சிறிதளவு, அப்புறம் வெந்தயம் 20 கிராம். ஸோ இது எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் தான். சில பொருட்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒரு 15 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவு மண்பானையில் நீங்கள் தண்ணீரை ஊற்றி வச்சு, நான் சொன்ன இந்த எல்லாமே வந்து ஒரு வெள்ளை துணியில், அதாவது வேஸ்ட் துணி மாதிரி இருக்க காட்டன் துணியில் நீங்கள் உள்ளே போட்டு கட்டி அந்த குடத்துக்குள்ளே போட்டுருங்க. அதில் 15 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ ஒரு நாள் வந்து இது ஊறட்டும். ஊறணும், நீங்கள் அடுத்த நாள் வந்து இந்த தண்ணீரை வந்து அன்றாட லைஃபுக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணியில் உயிர் சத்து மறுபடியும் வந்து உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரியான தண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இதனை நீங்கள் தவிர்த்துட்டு வெளியில் விற்கக்கூடிய கேன் வாட்டர்ஸோ, வீட்டில் பொருத்தக்கூடிய ஆர்வோ வாட்டர் மூலமாகவோ, ஐவி தொழில்நுட்பம் மூலமாகவோ நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் வெகு நாட்களாக குடித்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு இந்த எலும்புகளுக்கு வலிமை கிடைக்காதனால உங்களுக்கு மூட்டு வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள், இடுப்பு வலி, ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரமே உங்கள் உடலுக்கு வந்து வரும். அதே மாதிரி எந்த விதமான சத்துக்களும் இல்லாத தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடல் வந்து சீக்கிரமே தளர்ந்துடும், சீக்கிரமே வந்து ஏஜ் ஆன ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னும் பல நோய்கள் வர்றதுக்கு இது வந்து காரணமாக அமையும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறதே ரொம்ப முக்கியம். எனக்குமே இது தெரியாத போது இது முகநூலில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு கேள்வி வந்து கூடவே வரும், அப்புறம் எப்படி இந்த கேன் வாட்டர்ஸ்லாம் வந்து மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 100 லிட்டர் தண்ணி உள்ள ஒரு டேங்கில் ஸோ உங்களுக்கு என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் வேணுமோ அதை வந்து லிக்யூட் டைப்பில் கெமிக்கலாக வந்து வச்சுருப்பாங்க. அதை சில ட்ராப்ஸ் வந்து அதில் விடும்போது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் அந்த அத்தனை லிட்டர் தண்ணியிலையும் இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த வாட்டர் தான் வந்து மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம குடிக்கும்போது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் வந்து கிடைக்க போகிறதில்ல. இதனால் எந்த விதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் நம்ம உடலுக்கு கிடைக்காது. அதே மாதிரி மைனஸ் பாயிண்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய சொல்லலாம் உடலுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றின. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு
ஸோ நீங்கள் எந்த தண்ணி வாங்கினாலும் நீங்கள் நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு வரக்கூடிய வியாதிகள்லேருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தண்ணியை ஒரு உயிர் சத்து உயிரோட்டமுள்ள ஒரு தண்ணியாக குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு மனிதன் உணவில்லாமல் கூட உயிர் வாழ முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளவு தாது பொருட்கள் அது நமக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தண்ணியில் இருக்கும்போது தான் இந்த பழமொழி நமக்கு பொருந்தும். அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த சத்துக்களும் இல்லாத தண்ணீரை குடிக்கும்போது அந்த பழமொழி நமக்கானது இல்லை அப்படின்றது ஆயிடுது. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு? ஸோ தண்ணி குடித்தாலும் அதில் இருக்க சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கணும், கிடைச்சா தான் உடலுக்கு வந்து நல்லது. இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு யாருக்காச்சும் இந்த தகவலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க செஞ்சு குடித்தாங்கன்னா கூட அவங்க ஃபேமிலியை பிற்காலத்தில் வரக்கூடிய நோய் பாதிப்புலேருந்து பாதுகாக்க இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு உதவலாம். பல வீடுகளில் ஆர்ஓ பிளான்ட் மாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எப்போவுமே மினரல் வாட்டர் ஸ்கேன் மட்டும்தான் வந்து வாங்கி தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே உதவும். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல்லைக்கானரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.